ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சீம்பு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது சீம்பு பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 200 கிராம், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். அடுத்து நம்ம வந்து சர்க்கரையை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஆற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் வந்து இப்போது ஆற்றி எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரலும் நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி சர்க்கரை கரையிற வரலும் நான் இந்த வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காயை வந்து இதில் போட போகிறேன். ஸோ ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இன்னொரு டைம் வந்து நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்ப எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கரை ஏலக்காய் போட்டு பால் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க சீம் பாலை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நம்ம வேக விட போகிறோம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் நான் வந்து சீம்பால் வேக விட போகிறேன். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சீம்பால் ரெடியான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா ஆவி பறக்க வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சீம்பால் வந்து மாடு கன்று போட்ட 3 to 4 டேஸ் வரலும் சீம்பால் நம்மளால் வந்து செய்ய முடியும். ஸோ இது வந்து நல்ல விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து அமௌண்ட் வந்து நார்மல் பாலை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தின் 3 to 4 டேஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எம்மியான சீம்பால் இப்போ ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள்.